வணக்கம் நண்பா, நான் உங்கள் அசோக். வெல்கம் டு அசோக் இன்ஃபோ தமிழா. இன்ஃபோ மீன் இன்ஃபர்மேஷன் அண்ட் வணிகை. எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டில் தடுப்பூசி போட்டால் பீர் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, அது எந்த நாடு, என்ன காரணம் அப்படின்றத ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் நண்பா. வீடியோவுக்கு போகிறதுக்கு மேலே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நண்பா. இதெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷனு நீங்கள் ஏன் நண்பா இதெல்லாம் போடுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, தடுப்பூசி போடுறதுக்காக பீர் குடுமா ஃப்ரீயாக கொடுத்து மக்களை போட வைப்பாங்கலான்னு எனக்கே அந்த நியூஸ் பார்க்கும்போது அதிர்ச்சியாக இருந்தது நண்பா. அது உங்களுக்கு பகிர்ந்துக்கத்தான் இந்த வீடியோ, ஓகேங்களா? ஆ, சரி நண்பா. இது எந்த நாடு முதல்ல கரோனா தடுப்பூசி தடுப்பூசி போட்டால் பீர் ஃப்ரீயாக கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா நாட்டில் தான் நண்பா தடுப்பூசி போட்டால் பீர் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. சரி, என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவன் ட்ரம்ப்புக்கு அடுத்து அமெரிக்காவோட அதிபர் ஜோ பைடன் அப்படின்னு புதுசாக ஒருத்தர் அமெரிக்காவோட அதிபர் ஆகிறார் நண்பா. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு பார்த்திங்கன்னா, இந்த கரோனா அப்பையிலேருந்தே கட்டுப்படுத்தணும் இல்லையா, அதனால் அவர் நிறைய நடவடிக்கை எடுத்தார். அப்பயும் ஒன்றும் பெருசாக பலன் அளிக்கலை. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த கரோனா பாதிப்பும் உயிரிழப்பும் அதிகமாக இருந்த நாடுகளில் பார்த்திங்கன்னா அமெரிக்காவும் ஒரு நாடாக இருக்குது நண்பா. சரி, அதுலேருந்து விடுபட்டு வரணும் அப்படின்றதுக்காக அவர் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சட்டம் கொண்டார். அது என்ன சட்டம்னு பார்த்தீங்கன்னா, சட்டம்லாம் இல்லை, ஒரு தீர்மானம் கொண்டு வரார். அதாவது வர ஜூலை 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டோட சுதந்திர தினம் நண்பா, அமெரிக்காவோட சுதந்திர தினம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த சுதந்திர தினத்துக்குள்ளே நம்ம நாட்டில் இருக்கிற 70% மக்களுக்கு பார்த்திங்கன்னா கரோனா தடுப்பூசி போட்டுருணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் கொண்டு வர்றாரு. இப்போதைக்கு எவ்வளோ பேர் நண்பா தடுப்பூசி போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 29.5 கோடி மக்கள் பார்த்திங்கன்னா தடுப்பூசி போட்டிருக்காங்க. அதில் முதல் டோஸ் தடுப்பூசின்னு சொல்லுவாங்கள்ல, அது பார்த்திங்கன்னா ஒரு 16.5 கோடி பேர் போட்டிருக்காங்க. இரண்டாவது தடுப்பூசியும் சேர்த்து போட்டவங்க பார்த்திங்கன்னா ஒரு 13.5 கோடி பேர் தான் போட்டிருக்காங்க. இன்னும் 70% மக்கள் வரதுக்கு இன்னும் நிறையா ஆகும், அதுவும் ஜூலைக்குள்ளே தொட்டாகணும் இல்லையா. அப்போ நண்பா, அப்போ அமெரிக்கா நாட்டில் அந்த அரசு பீர் ஃப்ரீயாக கொடுக்குதா? அதுதான் இல்லை நண்பா. சரி, எப்படி நண்பா அவங்க நாடும் ஃப்ரீயாக கொடுக்கல, அப்போ யார் ஃப்ரீயாக கொடுப்பா பீரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டில் இருக்கிற ஒரு பிரபலமான சரக்கு, அதாவது பீர் பிராந்தி, எந்த பிராண்டாக இருக்கட்டும், சரக்கு சம்மந்தப்பட்ட நிறையா பொருட்கள் தயாரிக்கிறப்போ ஒரு கம்பெனியான, அதாவது ஆன்ஹீஷர் புஷத்துன்ற ஒரு நிறுவனம் பார்த்திங்கன்னா இதை அறிவிக்கிறாங்க. இதை அறிவிக்கிறதுக்கான அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்திங்கன்னா, பெரும்பாலான 50%க்கும் மேற்பட்ட மக்கள்லாம் பார்த்திங்கன்னா தடுப்பூசி பெரும்பாலும் எல்லோரும் போட்டுட்டாங்க. இந்த யங்ஸ்டர்ஸ்னு சொல்கிறாங்களே, 21 வயசுக்கு மேலே அவங்களாம் பார்த்திங்கன்னா, அவங்களாம் ஒரு குறிப்பிட்ட தான் போட்டிருக்காங்கள வருஷம் தடுப்பூசி போடலை. நாடும் ஜோ பைடன் அரசும் பார்த்திங்கன்னா அதுக்கு தடுப்பூசி போடுறதுக்காக அந்த காணொளி மூலம், இந்த நம்ம சமூக வலைதளத்து மூலயமா அவங்களும் நிறையா பிரச்சாரம் செய்கிறாங்க, விழிப்புணர்வு பிரச்சாரம்லாம் செய்கிறாங்க. ஆனால் ஒன்றும் பெருசாக பலன் கொடுக்கல. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்ட அந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா, நம்ம சுதந்திர தினத்துக்குள்ளே நம்ம நாட்டில் 70% மக்கள் தடுப்பூசி போட்டுட்டாங்கன்னா பீர் ஃப்ரீ, 21 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லா இளைஞருக்கும் பீர் ஃப்ரீன்னு அறிவிச்சுக்கிறாங்க நண்பா. சரி நண்பா, இதில் வீடியோ அவ்வளோதான் நண்பா. பார்த்துங்க, இதில் நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, பார்த்துங்களேன் நண்பா, ஒரு இளைஞனுக்கு என்ன, ஒரு நாட்டுடைய வருங்கால தூண்கள்னு சொல்லப்படுற இளைஞர்களுக்கு என்ன பிடிக்கணும் ஒரு நிறுவனம் எப்படி தீர்மானிச்சுக்குது பாருங்கள். பீர் கொடுத்தா தடுப்பூசி போட்டுப்பாங்கன்னு. சூப்பரான நாடு தான் நண்பா. ஓகே நண்பா, வீடியோ பார்த்த உங்களுக்கு இந்த வீடியோவில் அந்த நாடு செஞ்சது, அந்த நிறுவனம் செஞ்சது, அதோட விளம்பரத்துக்கா இல்லை நாட்டு மக்கள் மேலே இருக்க அன்புக்கான்றத பற்றி உங்களுக்கு என்ன எண்ணம் தோற்றம், அதாவது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க நண்பா. மறக்காமல் புதிய நண்பர்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ நண்பா.